வெல்கம் டு சாந்தி சிதம்பரம் கிச்சன். பீட்ரூட் பக்கோடா. இந்த பக்கோடாவை ஒரு 20 மினிட்ஸ்குள்ளேயே ஈஸியாகவும் பண்ணிடலாம். நிறைய ஆயிலையும் கன்சியூம் பண்ணாது, இது மாதிரி கோத்துக்கெலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். பீட்ரூட்டில் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்குது, அதனால் அனீமியா இருக்கவங்க இதை சாப்பிடும்போது அவங்களோட ஹீமோக்ளோபின் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் பிபி சுகர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இதில் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அண்ட் ஆன்டி கேன்சரஸ் டூ. சாதாரணமாக பொரியல்லாம் பண்ணால் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி பக்கோடாவை பண்ணும்போது நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. இது டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சைட் டிஷ். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பீட்ரூட், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லா இருந்ததுன்னா பக்கோடா நல்லாயிருக்கும். கடலை மாவு 1 கப், இது 250 ml கப்பால் 1 கப். அரிசி மாவு 80 ml கப்னு 1 கப் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். பெருங்காய பவுடர் 1 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். சால்ட், டேபிள் சால்ட் தேவையான அளவு. பொரிக்கிறதுக்கு குக்கிங் ஆயில் ஆஃப் யுவர் சாய்ஸ். முதல்ல இந்த பீட்ரூட்டோட தோலை பீல் பண்ணி எடுத்துடலாம். நல்ல தோல் எடுத்துருங்க. அந்த பீட்ரூட்டெல்லாம் கழுவி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். இது ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, பட் இட் ஷுட் பி யூனிஃபார்ம்லி க்யூப்டு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த கடலை மாவு எடுத்துப்போம். அதோட இந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், பெருங்காய பவுடர், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா இந்த மாதிரி காய வச்சுட்டு அதை இந்த மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த பீட்ரூட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட அந்த கடலை மாவை இந்த மாதிரி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு மாவு போட்டுட்டு மிச்ச மாவை வச்சுக்கலாம். மாவு இருந்ததுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மாவு பஜ்ஜி அளவுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் குறைச்சலாக தான் தேவைப்படும். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதோட லைட்டாக தண்ணி தெளித்து, லீஸாக தண்ணி தெளித்தா போதும், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை எண்ணெயில் அப்படியே உதிர்த்து விட்டு விடலாம். மிக்ஸ் பண்ணும்போது சால்ட்டு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் காரமும் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு பேனில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க பீட்ரூட்டை அந்த எண்ணெயில் உதிர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி பட்டும் படாமலும் தான் இருக்கணும், ரொம்ப போட்டால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுமானது. இதில் இருக்க மிச்ச மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுடலாம். இந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ நம்ம கைக்கு சூடு வர வரைக்கும் இதை நம்ம உதிர்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக உதிர்த்துட்டேன், இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். இதை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். இது குக் ஆகிடுச்சுன்னா அப்படியே அழகாக எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிக்கும், அதுதான் அது குக் ஆகிடுதுங்கிறதுக்கு இண்டிகேஷன். குக்கார வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பட் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரணும். இது சூடாக இருக்கும்போது தாங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது
से अब सर्व पड़ो ना आक्चुअल नम्बर स्नैक्स पड़ोना सउंड फा कुछ एंजीचे बट एनी वजिटबल पड़ोना अल मिद कुछ ना वंदरचे नम्बर कलर चेंजा विड़ रोम अब ना सउंडल कुटी तीं पे पाती मिदक आरमिकटा की सेटल आन मेल का मिदक आरमचना कुछ इीय कुछ कुरचे इतमी मिच बीट्रूट सूपरान बीट्रूट पकोड़ा तैयार। थैंक यू फॉर वाचिंग दिस वीडियो। उम्मीद वीडियो पिछड़ी लाइक पूंग कमेंट पूंग शेर पूंग एंड सब्सक्राइब पड़े मरकाम बेल बटने क्लिक पूंग।